கோவையில் நடந்த காவலர் தேர்வு. விறுவிறுவென வந்த இளம் பெண். கையில் இருந்த பிங்க் பேபி பெட். டிஜிட்டல் முறையில் நடந்த தேர்வு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தேர்வானவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியது. அந்த வகையில் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் எழுத்து தேர்வில் தேர்வாகிய இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தேர்வானவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்றது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆண் பெண் என இருபாலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கல்வி சான்றிதழ் சரிபார்ப்பு, எடை, உயரம் மற்றும் மார்பளவு கணக்கிடும் தேர்வு நடைபெற்றது. இந்த இரண்டாம் நிலை காவலர் பணி தேர்விற்கு கலந்து கொண்டு நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம் போன்ற போட்டிகள் முழுவதும் வீடியோ மூலம் பதிவு செய்யப்பட்டது. தேர்வு பணியையொட்டி அப்பகுதி முழுவதும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதில் எடை, உயரம் மற்றும் மார்பளவு கணக்கிடுவதில் தேர்வர்கள் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பதாக கருதினால் உடனே அங்குள்ள அதிகாரியிடம் முறையிட்டு டிஜிட்டல் முறையில் அவர்களின் உயரம், மார்பளவு உள்ளிட்டவை சரிபார்த்து கொள்ளும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதற்கான பணிகள் அனைத்தும் மாவட்ட காவல்துறை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்கு வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் எல்லோர் கவனத்தையும் பெற்றார். அவர் பிறந்து 10 நாட்களே ஆன நிலையில் தனது கைக்குழந்தையுடன் கோவை வந்து தேர்வில் கலந்து கொண்டார். அவருடன் அவருடைய கணவரும் வந்திருந்தார். இந்த சம்பவம் அங்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து திடீரென கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்திற்கு வந்த கோவை மாவட்ட காவல் உயரதிகாரிகள் தேர்வு நடைபெறுவதை ஆய்வு செய்தனர். இந்த இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணியானது தமிழகத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பேசிய தேர்விற்கு வந்த மாணவர்களின் பெற்றோர்கள் காவலர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக கோவை மாவட்ட காவல்துறையால் செய்யப்பட்டுள்ளது என பாராட்டி பேசினர். அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட காவல்துறையினர் தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் சிறை காவலர், கிரேட் 2 காவலர் மற்றும் தீயணைப்பு வீரர்களை தேர்வு செய்வதற்கான எழுத்து தேர்வில் தேர்வானவர்களுக்கு உடற்தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது. தேர்வு பணிக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அனைத்து தேர்வுகளும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த முறை டிஜிட்டல் முறையில் உயரம், மார்பளவு உள்ளிட்டவை சரிபார்க்கப்பட்டு வருகிறது என பேசினார். இந்த இளம்பெண் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி நெட்டிசன் மத்தியில் வரவேற்பு பெற்று வருகிறது. அந்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்யும் நெட்டிசன்கள் இளம்பெண்ணின் செயலை பாராட்டி வருகின்றனர். கோவையில் நடந்த இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு பிறந்து 10 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை கையில் தூக்கி கொண்டு இளம்பெண் ஒருவர் உடற்தகுதி தேர்வுக்கு வந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.